لهم. اوكي أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويريكم آياته فأي آيات الله تنكرون. صدق الله العظيم. أَلَوَتَّ لَعَلَنُمْ நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இந்த ஜும்மா வேளையிலே அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய மார்க்க விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். அருமையான சகோதர பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மலையாம் திருமறையிலே தன்னுடைய படைப்புகளை குறித்தும் அந்த படைப்புகளை குறித்த அத்தாட்சிகளையும் ஏராளமாக தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். நான் மேலே கூறிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹு தஆலா தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளிலே நீங்கள் எதை மறுப்பீர்கள் என்று கேட்கின்றான். அல்லாஹ் மிகவும் துல்லியமாக ரொம்ப சிறப்பான முறையில் அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளை குறித்த முழு கான்ஃபிடென்ஸோடு அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறான், நான் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அந்த அத்தாட்சிகளை எதை கொண்டு நீங்கள் மறுப்பீர்கள் என்று சொல்கின்றான். குரானிலே அல்லாஹ் தஆலா அவன் படைப்பினங்களை படைத்ததை பற்றியும், குறிப்பாக நாம் இன்னைக்கு பேச போவது மனித உருவாக்கம், மனிதனை அல்லாஹ் எப்படி உருவாக்கி படைத்தான் என்பதை பற்றி, இதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுவான். ஒரு இடத்தில் சொல்கிறான், وهو الذي خلق من الماء بشرا فجعله نصبا وصهرا. الله دان மனிதனை தண்ணீரிலிருந்து படைத்தான். தண்ணீரிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். அவனுக்கு இரத்த உறவுகளையும் திருமண உறவுகளையும் அவன்தான் ஏற்படுத்தினான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், 80வது அத்தியாயத்தில், மின் ஐ அல்லாஹ் சொல்லுவான், எதை கொண்டு இந்த மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை அவன் கண்காணித்தானா, அவன் தெரிந்து கொண்டானா, கவனித்தானா, மின் நுத்ஃபத்தின் இந்திரிய துளி, அந்த இந்திரிய துளியிலிருந்து படைத்தான் அல்லாஹ் தஆலா. ஹலக்கஹு ஃபக்கத்தரா, அவனை படைத்து அவனை முழுமையாக ஒரு விதியின்படி அவனுடைய விதிகளை நிர்ணயித்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
இன்னைக்கு இந்த ஃபக்கத்தரா அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஃபக்கத்தரா நிர்ணயித்தான், எதை நிர்ணயித்தான், ஏற்பாடு. ஃபக்கத்தரா அப்படிங்கிற இந்த வசனத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏற்பாடு செய்தல், நிர்ணயித்தல், சரி செய்தல் அப்படின்ற பல அர்த்தங்கள் இருக்கிறது. இன்னைக்கு உள்ள நவீன அட்வான்ஸஸ், நவீன டெக்னாலஜி வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்மெண்ட்ல நம்ம லாங்குவேஜில் நம்ம சொல்வதாக இருந்தால் ஃபக்கத்தரா என்றால் ப்ரோக்ராமிங் செய்தான் என்று அர்த்தம். ஃபக்கத்தரா என்றால் அல்லாஹ் மனிதனை இந்திரிய துளியிலிருந்து படைத்து ப்ரோக்ராமிங், சரியான துல்லியமான ப்ரோக்ராமிங் செய்தான் என்று அர்த்தம். அந்த ப்ரோக்ராமிங்க்கு தான் டிஎன்ஏ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றோம். மனிதனுடைய செல்களில் டிஎன்ஏ என்று ஒன்று இருக்கிறது. குரான் இறங்கிய அந்த காலகட்டத்தில், குரான் இறங்கிய அந்த நாட்களிலே சயின்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, அறிவியல் வளராமல் இருந்த காலம். டிஎன்ஏ என்னன்னு தெரியாது, ஜீன் என்ன என்னன்னு தெரியாது, மனிதன் எப்படி உருவாக்கினான் என்பதை பற்றி எந்த அறிவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் திருக்குர்ஆன் டிஎன்ஏ பற்றி பேசுகிறது. திருக்குர்ஆன் மனித உருவாக்கத்தினுடைய உட்கூறு பற்றி பேசுகிறது, ஜெனட்டிக் பற்றி பேசுகிறது. அன்னைக்கு அந்த மாதிரி மரபு பொறியியல் துறையோ, ஜெனட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த மரபியல் துறையோ வெகுவாக வளர்ச்சி அடையாத காலம் அது. இன்னைக்கு பயோடெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த உயிரியல் தொழில்நுட்ப துறை மிகவும் வளர்ந்து வியாபித்து நம்மை ஆச்சரியத்திற்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் வளராத காலகட்டத்தில் டிஎன்ஏ பற்றி திருக்குர்ஆன் பேசியிருக்கிறது என்பதை கேட்கும் பொழுது நமக்கு புல்லரிக்கிறது. அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாமெல்லாம் வந்து பிறந்து வளர்ந்த காலகட்டத்தில் நம்முடைய தாய் நமக்கு சொன்னால்தான் தந்தை யார் என்று தெரியும், அப்படித்தானே? நமக்கு இந்த இதான்ப்பா உங்க அத்தா அப்படின்னு சொன்னால்தான் நமக்கு அத்தான்னா யார் என்று தெரியும். ஆனா இன்னைக்கு உள்ள வளர்ந்து வியாபித்திருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் உச்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அம்மா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தன்னுடைய தந்தை யார், நம்முடைய உடன்பிறப்புகள் யார், நம்முடைய உண்மையான தந்தை யார் என்பதை ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சு போயிடும். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நமக்கு அந்த விவரங்கள் அனைத்தையும் மிக துல்லியமாக காட்டிவிடும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவில் இன்னைக்கும் டிஎன்ஏ டெஸ்டிங் வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் டிஎன்ஏ டெஸ்டிங் வேன் ட்ரக் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்குது. ஆங்காங்கே வைத்து அதனுடைய அந்த வேனுடைய பேர் என்னன்னு சொன்னா, ஹூ இஸ் யுவர் டேடி அப்படின்னு அர்த்தம், உன்னுடைய தந்தை யார் அப்படின்றது. ஒரு $300 நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தந்தை யார் என்பதையும் உடன்பிறப்புகள் யார் என்பதையும் நம்முடைய மூதாதையர்களை பற்றிய தகவல்களை, செய்திகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த அளவிற்கு தொழில்நுட்பம் மிக வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். டிஎன்ஏ பற்றி 1400 வருடங்களுக்கு முன்பு திருக்குர்ஆன் பேசியிருக்கிறது. டிஎன்ஏ அப்படின்னா என்ன? அதாவது நம்முடைய மனிதன் உருவாக்கம் எப்படி, நம்முடைய தந்தையினுடைய விந்துகளிலிருந்து விந்துக்கள் வெளியேறி தாயினுடைய கருமுட்டைக்குள் சென்று அது கருவாக உருவாகின்றது இல்லையா? தந்தையினுடைய விந்துவும் தாயினுடைய அந்த கருவும் இணைகின்ற பொழுது டிஎன்ஏ மூலக்கூறு கொண்ட ஒரு முதலாவது செல் அணு உருவாகிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அப்படி வைத்திருக்கின்றான். அந்த டிஎன்ஏ மூலக்கூறுவில, அந்த அணுவில் மனிதனாக உருவாக இருக்கக்கூடிய அந்த மனிதனை பற்றிய அத்துணை குணாதிசயங்களும் அத்துணை செய்திகளும் அந்த டிஎன்ஏ மூலக்கூறுவிலே, அதாவது அந்த செல்லினுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவிலே முழுவதுமாக தகவல்கள் பதிவாகி இருக்கிறது. அதாவது முதலாவது செல் தன்னுடைய தாயினுடைய கருமுட்டையில் இணைந்து அது பல செல்களாக மல்டிப்ளிகேஷன் ஆகும், பல செல்களாக பரவி பெருகி தசைகள், எலும்புகள், உறுப்புகள் என்று
ஒரு முழு மனிதனாக நாம் உருவாகின்றோம். இவை அனைத்துக்கும் அடிப்படை, இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, டிஎன்ஏல இருக்குல்ல அந்த ப்ரோக்ராமிங், அந்த ப்ரோக்ராமிங்குடைய உத்தரவின்படிதான், டிஎன்ஏவினுடைய விதியின்படிதான் இந்த மனித உருவாக்கம் செல் நம் இந்த செல்லுக்குள்ள பல செல்ல பரவி தசைகளாகவும் எலும்புகளாகவும் நாம் உருவாகின்றோம். பல செல்கள் ஆனதுதான் நம்முடைய உடம்பு. நம் உடம்பை மொத்தமாக பிரித்து போட்டோம்னு வைங்களேன், பல செல்கள், கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும். அந்த அதில் ஒரு செல்லுக்கு உள்ள நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நியூக்ளியஸுக்கு உள்ள குரோமோசோம்கள் இருக்கும். அந்த குரோமோசோம்கள் தந்தையினுடைய தாயினுடைய குரோமோசோம்களிலிருந்து வந்தது. அந்த குரோமோசோம்களில் மரபணுக்கள் இருக்கும். அந்த மரபணு தான் நம்முடைய பண்புகளை தீர்மானிக்கும். அந்த மரபணுக்களை தான் வேதியியலாளர்கள் என்ன சொல்றாங்க, டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய மரபணுக்களை, நம்முடைய மரபு பண்புகளை நமது மூதாதையர்களிடத்திலிருந்து, நம்முடைய மூத தாத்தா பாட்டன் அவங்களிடத்திலிருந்து நம்முடைய தாய் தந்தையின் வழியாக நமக்கு கடத்தி கொண்டு வருகிற பணியை யார் செய்கிறா, இந்த டிஎன்ஏ செய்யுது. இந்த டிஎன்ஏ இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல எப்போ கண்டுபிடிச்சானுங்க அப்படின்னு சொன்னால், 1953 சென்ற நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. வாட்சன் கிரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய விஞ்ஞானிகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி திருக்குர்ஆன் சுட்டி காட்டியிருக்கிறது. இப்போ டிஎன்ஏ பற்றி, டிஎன்ஏ எப்படி அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், தண்டவாளம் அல்லது ஏணிப்படியினுடைய ஏணிப்படியை முறுக்கி வைத்தால் எப்படி இருக்கும், அது போன்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க, இரட்டை சுருள்களை கொண்டதாக இருக்கும். அதில் அடினைன், தைமின், குவானின், சைட்டோசின் அப்படின்ற பல அந்த லாங்குவேஜ் டிஎன்ஏ கோடுன்னு சொல்லுவாங்க. இவைகள் தான் நம்முடைய அத்துணை பண்புகளையும் நம்முடைய எல்லா செயல்களையும் தீர்மானிக்கிறது என்று அந்த வேதியியலாளர்கள் ரொம்ப இது ரொம்ப டீப்பாக போனோம்னு சொன்னால் நமக்கு புரிய சிரமமாக இருக்கும், இப்படி சொல்லுவார்கள். இப்போ இந்த டிஎன்ஏ மூலமாக எப்படி மூதாதையர்களுடைய பண்புகள் நமக்கு கடத்தப்பட்டு வருகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது, உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். உதாரணமாக எனக்கு ஒரு மாணவன் இருக்கிறான்னு வைங்க. என்னுடைய மாணவன் நான் எழுதிய ஒரு புத்தகத்தை படிக்கின்றார். அந்த புத்தகத்தை படித்து அறிவை பெறுகின்றார். அந்த அறிவு, நான் எழுதிய புத்தகம், அவர் அந்த புத்தகத்தை படித்து அந்த அறிவை பெறுகின்றார். இப்போ எனக்கும் அந்த மாணவருக்கும் இடையில் பாலமாக இருப்பது என்னது, அந்த புத்தகம் இல்லையா? இதே போலதான் நம்முடைய மூதாதையர்கள் தாத்தா பாட்டனுடைய பண்புகளை எல்லாம் நம்முடைய தாய் தந்தையின் வழியாக நம்முடைய உடலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியது தான் என்னது, அந்த டிஎன்ஏ. நம்ம சொல்லலாம்னு சொல்லுவோம், இது என்னப்பா அத்தா மாதிரியே பேசுகிறார், இந்த மூக்கு பாருங்க அம்மா மாதிரியே இருக்குது, இந்த காது தாத்தா மாதிரியே இருக்குது, இது பாட்டனார் மாதிரியே கோவப்படுறார் நம்ம குடும்பத்தில், இவர் நம்ம தாத்தா மாதிரி ரொம்ப மென்மையானவராக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த பண்புகள் அனைத்தையும் இங்கே கொண்டு வருவது இந்த டிஎன்ஏவினுடைய இந்த ப்ரோக்ராமிங் மூலமாகத்தான். சுபஹானல்லாஹ், அந்த ஒரு டிஎன்ஏல எவ்வளவு மனிதனுடைய தகவல்களை அல்லாஹு தஆலா அல்ல உள்ளக்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு செல்லுங்கிறது எவ்வளோங்க இருக்கும், ஒரு செல் அணு அப்படின்றது சொல்லப்போனால் ரொம்ப சிறியது. ஒரு செல்லினுடைய அளவு எவ்வளோன்னு சொன்னால், ஒரு மில்லி மீட்டர் இருக்குது, அந்த மில்லி மீட்டரை 100 பிரித்தோன்னு சொன்னால் அதில் ஒரு பகுதிக்கும் குறைவாக இருக்கக்கூடியது தான் அந்த செல். அந்த செல்லுக்குள்ள இந்த டிஎன்ஏ சுருள்கள் இருக்கும், அதில் கோடிக்கணக்கான தகவல்கள் இருக்கும். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 1 மில்லியன் என்சைக்ளோபீடியா பக்கங்களுடைய தகவல்கள் ஒரு செல்லுடைய அந்த டிஎன்ஏ சுருள்களில் இருக்குமா, அல்லது 1000 என்சைக்ளோபீடியா வால்யூம்கள் அளவு இருக்கும் அதனுடைய தகவல்கள் இருக்குங்கிறாங்க. இந்த மொத்த தகவல்களையும், அந்த டிஎன்ஏ உள்ள இருக்கக்கூடிய மொத்த தகவல்களையும் புத்தகமாக எழுதி அடுக்கி அடுக்கி மேலே வைத்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 70 மீட்டருக்கு உயரமாக இருக்குமா அந்த புத்தகத்தினுடைய அளவு. அல்லது ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு நாள் டைப் பண்ணுறாரு, ஒரு ஆள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறாருன்னு வைங்க,
கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு விடாம டைப் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு நிமிஷத்துக்கு 60 வார்த்தைகள் டைப் பண்றாரு. இப்படி அவர் தொடர்ந்து டைப் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா அவர் டைப் பண்ணி முடிப்பதற்கு இந்த தகவல்கள் முடிவதற்கு 31 ஆண்டுகளாவது கண்டிப்பாக ஆகும் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அவ்வளவு தகவல்களை கொண்டதாக ரொம்ப நமக்கு கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு உள்ள செல்கள் கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அந்த ஆச்சரியம். ஹுவ அல்லாஹு ஹாலிக், அல்லாஹு அஹ்ஸன ஹலகஹு குல்ல ஷைன், எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அற்புதமா பெர்ஃபெக்டா படைத்திருக்கின்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய அந்த ரகசியம். இறைவனை ஏற்காத அந்த நாத்திக விஞ்ஞானிகள் கூட ஒரு விஷயத்தில் ஒற்றுக்கொள்கிறார்கள். என்னவென்று சொன்னால், உயிரினங்கள்லாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடியே, பிரபஞ்சங்கள்லாம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னாடியே ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்க கூடும், அந்த சக்தி தான் இந்த டிசைன் எல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் ஏதோ ஒரு சக்தி, அந்த காலத்தில் எதுவுமே இல்லாத ஒரு ஹை டெக்னாலஜி ஃபாலோ பண்ணி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். அணுக்களுடைய செல்கள், அந்த செல்களில் உள்ள அணுக்களுடைய அந்த தகவல்கள் தான் அதற்கு சாட்சி அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு படைப்பை இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி இயக்குகிறது, அந்த சக்தி தான் டிசைன் பண்ணிருக்கு, அந்த டிசைனர் தான் யார் என்று அவர்கள் சொல்லவில்லை. டிசைனர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத நம்புறாங்க. அப்படிதான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்று சொல்லக்கூடிய சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி பயாலஜிஸ்ட் சொல்லுகிறார். அதே மாதிரி பிரான்சிஸ் கோலின் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவன் வந்து ஜெனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபியல் சம்பந்தப்பட்ட பெரிய ஆராய்ச்சியினுடைய தலைவர். அவர் சொல்றாரு, டிஎன்ஏவில் உள்ள 46 குரோமோசோம்களில் உள்ள தகவல்களை எழுத்துகளாக கன்வெர்ட் பண்ணி லைவ் ரெக்கார்டிங் அதை ஓட்டி கொண்டிருந்தால், ஒரு எழுத்துக்கு ஒரு நிமிஷம் ஒரு நொடி என்று நாம் கணக்கிட்டு அதை லைவ் ரெக்கார்டிங்காக ஓட்டி கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட 31 வருடங்களுக்கு மேல் ஆகும் என்று சொல்லுகின்றார். இது சாத்தியமா இதெல்லாம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சாத்தியமாகும். ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய மெமரி கார்டா இருக்கட்டும், அல்லது நாம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண சின்ன சிப், அந்த சிப்புக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்கள் எத்தனை டிபி, அவ்வளவு தகவல்களை நாம் ஒரு சின்ன சிப்புக்குள்ள அடக்கி வைத்து நம்முடைய டெக்னாலஜி, நாம வாழக்கூடிய காலத்தில் உள்ள டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்புகளுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்முடைய படைப்பு எவ்வளவு மிகப்பெரியது, விசாலமானது, நமக்கு கண்ணுக்கு தெரியாதவற்றில் கூட அத்துணை அதிசயங்களை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட படைப்பாளன். இப்போ இந்த டிஎன்ஏ உடைய தகவல்கள் எல்லாம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்ம உடல்ல, நான் சொன்ன நம்முடைய உடலினுடைய அமைப்பு, நம்முடைய முடி, நம்முடைய நிறம், நம்முடைய உறுப்புகள், இவை அனைத்தையும் துல்லியமாக அல்லாஹ் தஆலா அந்த ப்ரோக்ராமிங் செய்து வைத்திருக்கின்றான். எதுக்குள்ள? அந்த அணுவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில். அது எப்படி அந்தந்த நேரத்தில் அது ப்ரோக்ராமிங் செய்து வைத்தபடி சரியாக இயங்குகிறது என்றால், புரதத்தோடு சேர்ந்து அது என்ன செய்யும், இயங்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், 30 வயசில் ஒருத்தனுக்கு கண்ணில் குறைபாடு ஏற்படணும் அப்படின்னு அல்லாஹ் டிசைன் பண்ணி அங்கே வச்சுருந்தான்னு வைங்க, அணுவில் 30 வயசில் இவருக்கு கண்ணுக்கு அந்த கோளாறு ஏற்படும். அல்லது வேறு இது கேன்சர் நோய் வரணும்னு இருந்தாலோ, அல்லது வேறு எப்படியோ தன்னுடைய கைகள் வளர்ச்சியோ உறுப்புகளின் வளர்ச்சியோ இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உதாரணத்துக்கு 30 வயசுன்னு சொன்னால், அந்த 30 வயசில் எப்படி அது வேலை செய்யுதுன்னு சொன்னால், உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் கான்செர்ட், ஒரு அரங்கத்தில் கான்செர்ட் நடக்குது, ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க. அந்த இசை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நூற்றுக்கணக்கான வாத்தியம் வாசிக்கக்கூடிய வித்வான்கள் இருப்பாங்கன்னு வைங்க. 100 ஒரு 10 பேர் வந்து வயலின் வாசிக்கக்கூடியவர் நிற்பார். இந்த பக்கம் 10 பேர் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவன் நிற்பான். இந்த பக்கம் ஒரு 10 பேர் பியானோ வாசிக்கக்கூடியவன் நிற்பான். இந்த பக்கம் கிட்டார் வாசிக்கக்கூடியவன் நிற்பான். இப்படி ஒரு ஸ்டேஜில் மிகப்பெரிய ஒரு கான்செர்ட் நடக்குது, இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால், இவ்வளவு வித்வான்கள் என்று அவரவர்கள் வாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா அந்த மேடையில் ஒருத்தர் நிற்பார், கையில் ரெண்டு குச்சி வச்சிருப்பார். அவர் என்ன செய்வார், இப்படி ஆட்டுவார், அப்படி ஆட்டுவார். அப்புறம் இந்த பக்கம்
வயலின் வாசிக்கிறவரை அப்படியே கொஞ்சம் அடக்குவார், இந்த பக்கம் பியானோ வாசிக்கிறவரை அவரை வேகப்படுத்துவார், இந்த பக்கம் புல்லாங்குழல் வாசிப்பவரை நிறுத்துவார், இந்த பக்கம் கித்தார் வாசிக்கிறவனை கிளர்ச்சி ஊட்டுவார். இப்படி மாற்றி மாற்றி அந்த இசைகளை கட்டுப்படுத்தி ஒருத்தர் நின்று செய்கிறார் இல்லையா, அது போன்றுதான் இந்த டிஎன்ஏ ப்ரோக்ராமிங் செய்து வைக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ. அந்த அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 30 வயசுல இவனுக்கு இந்த கண்ணில் குறைபாடு ஏற்படுமா, அந்த 30 வயசுல அந்த டிஎன்ஏ புரதத்தோடு சேர்ந்து அந்த வேலையை செய்யும். இப்படியாக அல்லாஹ் அந்த மனித உருவாக்கத்தினுடைய அத்துணை அமைப்பையும் அல்லாஹ் மிகவும் சீராக சிறப்பாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அதனால தான் நம்ம எப்படி நம்ம அத்தாட புருவம் போல இருக்கு பாரு அப்படிமோ, தாத்தாட காது போல இருக்கு, மூக்கு அம்மாட மூக்கு மாதிரி இருக்குது அப்படிமோ. இது மட்டுமல்ல, மூதாதையர்களுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்தில் வருகிறது என்றால், தாத்தா கோபப்பட்ட மாதிரி பேரன் கோபப்படுறான், அத்தா சந்தோஷமா எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிற மாதிரி மக சிந்த சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு இருப்பான், மென்மையானவனா இருப்பான், அப்படி அது பிள்ளைக்கு வரலாம். இப்படி ஒரு மூதாதையர்களுடைய பண்புகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுவதற்குரிய மிக முக்கியமான பண்பை, மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த டிஎன்ஏ செய்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் ஒரு இடத்துல 32வது அத்தியாயத்தில் 7 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனத்தில், அவன் படைத்த அத்துணை படைப்புகளையும் எல்லா பொருட்களையும் மிக அழகாக ரொம்ப பெர்ஃபெக்டா அல்லாஹ் படைத்திருக்கின்றான். படைப்பாளன் இல்லையா, ரப்புல் ஆலமீன், ரொம்ப பெர்ஃபெக்டா படைத்திருக்கின்றான். அவன் முதல் மனிதனை தீன் களிமண்ணில் இருந்து படைத்தான். ثُمَّ جَعَلَ نَسْلَهُ مِنْ سُلَالَةٍ مِنْ مَاءٍ مَهِينٍ. அதற்கு பின்னால் உள்ள அவனுடைய சந்ததிகளை அல்லாஹ் இந்திரிய துளியில் என்ற அந்த நீரில் இருந்து அல்லாஹ் படைத்தான். ثُمَّ سَوَّاهُ وَنَفَخَ فِيهِ مِنْ رُوحِهِ وجعل لكم السمع والابصار والافئده. الله سبحانه பிறகு அந்த படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி செய்து, சும்ம சவ்வாகு சரி செய்து, அதாவது புரோகிராமிங் செய்து சிறப்பான அந்த எல்லா விதிகளையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த ஃபக்கத்தரா என்று சொல்லக்கூடிய அந்த புரோகிராமிங் எல்லாம் சிறப்பாக செய்து மனிதனை படைத்து, பார்வை கேட்கக்கூடிய திறன், அது போன்ற சிந்திக்கக்கூடிய கல்பு, இவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டு பண்ணுகின்றான். இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மிக சிறப்பாக ஒரு மனிதனுக்கு படைத்திருக்கின்றான். ஆனா கலீலம் மா தஷ்குரூன், ரொம்ப சொற்பமான கொஞ்ச பேர் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த அறிவியல் உண்மைகள் அத்துணையும் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்பினுடைய வல்லமை நம்மை சிந்திக்க சொல்கிறது குர்ஆன். அறிவியல் வளராத அந்த காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே குர்ஆன் எழுத படிப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு மனிதரிடத்திலிருந்து, ஒட்டகத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதரிடத்திலிருந்து அவர்களுடைய நாவின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்றால், அந்த மனிதரும் சாதாரண மனிதர் கிடையாது. அந்த மனிதருடைய நாவில் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் அல்ல, மாறாக இறைவனுடைய வார்த்தைகள். அவன் சொல்வது போன்று அவனுடைய அத்தாட்சிகள், அந்த அத்தாட்சிகளில் நீங்கள் எதை மறுப்பீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் நமக்கு ஹிதாயத்தாக இறக்கப்பட்டு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கியது. இந்த திருக்குர்ஆன் நமக்கு நம்ம வழிகாட்டுகிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு வழிநடத்தி சொல்கிறது. இந்த திருக்குர்ஆன் நமக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கின்ற நம்முடைய ஒரு கைடாக, ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறையாக திருக்குர்ஆனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இப்போ டிஎன்ஏ பற்றி நம்ம பேசிக்கிட்டு வந்தோம் இல்லையா, அதாவது மூதாதையர்களுடைய
பண்புகளை டிஎன்ஏ மூலம் நமக்கு கடத்தப்படுகிறது நம்முடைய தாய் தந்தையர்கள் வழியாக என்று சொன்னேன் இல்லையா. இதுல ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எப்படி மூதாதையர்களுடைய பண்புகளையும் குணாதிசயங்களையும் தாய் தந்தையின் வழியாக நமக்கு கடத்தி வரப்படுகின்றதோ அதே போன்று சிந்திக்க வேண்டும், நாம் நம்முடைய குணாதிசயங்களும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய குணங்களும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்படுகிறது. எனவே குர்ஆன் நமக்கு காட்டிய வழிபறி, அல்லாஹ் நமக்கு காட்டிய வழிபடி, பெருமானார் வகுத்து தந்த வழியின்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய அடுத்த சந்ததியினர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிச்சளங்களுக்கு, சந்ததியினர்களுக்கு நாம் நல்ல விஷயங்களை, நல்ல சொத்துக்களை கடத்த செல்கிறோம், கொடுத்து செல்கிறோம் என்ற அர்த்தம். எப்பொழுது நாம் இறைவனுக்கு மாறு செய்து இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்களிலும், தவறான காரியங்களிலும், கேடுகட்ட விஷயங்களிலும், தவறான பாதைகளிலும், கெட்ட மனிதர்களாகவும் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பணங்களும் நம்முடைய குணாதிசயங்களும் குணங்களும் நமக்கு அடுத்த ஜெனரேஷன், நம்முடைய அடுத்த பிள்ளைகளுக்கும் கடத்தப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். பணம் காசு மட்டும்தான் விட்டுட்டு போறது தான் நாம் நம்முடைய சந்ததியிற்கு செய்யக்கூடிய நல்ல விஷயம், செல்வம் என்று நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும், சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்துவிட்ட அசர்களையும் அத்துணை தாக்கங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் விட்டு செல்கிறோம் இந்த உலகத்தில். இதை கொண்டு நம்முடைய சந்ததியினர்கள் பலனடைவார்கள், இதை கொண்டு நம்முடைய சந்ததியினர்கள் நேர்வழி பெறுவார்கள், நடத்தையில் கொண்டு வருவார்கள் என்பதை இந்த அறிவியல் உண்மைகள் அத்துணையும் நமக்கு சல்லடை போட்டு மிக சிறப்பாக சொல்லி காட்டுகின்றது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வயுரீக்கும் ஆயாத்திஹி, அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகிறான் குர்ஆனிலே. ஃபஅய்ய ஆயாத்தில்லாஹி துன்கிரூன், நீங்கள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள், அதிலே எதை நீங்கள் மறுப்பீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்துணை விஷயங்களையும் இந்த உலகத்தில் படைப்புகளால் வைத்திருக்கின்றான். இந்த படைப்புகளில் ஒன்றை எடுத்து நீங்கள் சிந்தித்தாலும் கூட இறைவனுடைய படைப்பின் வல்லமையும் அவனுடைய வல்லமையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வல்ல ரஹ்மான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் ஆற்றலையும் சிந்திக்கக்கூடிய திறமையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة
حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر